இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது என்னென்னா, மாங்காய் பச்சடின்னு வாங்க, மாங்காய் ஜாம் சொல்லலாம், மாங்காய் தித்திப்பு நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். இது வந்து தோலை எடுத்துட்டு, முன்னெல்லாம் பண்ணுற மாதிரி இல்லாத இங்கே பாருங்கள், தோலை எடுத்துட்டு முதல்ல மாங்காவை நல்லா கழுவி தொடச்சிக்கோங்க, தண்ணி இல்லாத அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா மாங்காய் தோலை எடுத்துடுங்க, சீவுறதை வச்சு அதுலேயே சீவினிங்கனாலே போதும். அரைஞ்சி போட்டிங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ் இருக்கும், வேகும் போது உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வேகிறதுக்கு ஒரு பக்கம் வெந்திருக்கும், ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால இது மாதிரி ஃபுல்லாக நல்லா சீவி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்க, உங்களுக்கு இந்த மாதிரி தெரியலன்னா நீங்கள் வந்து அரிஞ்சிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வந்து சீவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா சைடில் இது பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் திருப்பி எடுங்க. ஏன்னா ஒரே நேரத்தில் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் வழுக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இதில் வேஸ்டேஜின்றதே வராதுங்க. இது சீவிட்டு நான் உங்களுக்கு இதோட கொட்டையை காட்டி இருக்கு பாருங்கள். நீங்கள் என்ன தான் கத்திலையோ அருவாமனையிலையோ அரிஞ்சிங்கன்னா கூட அதில் கொஞ்சம் சதை வேஸ்ட் ஆகும். இந்த சீவி எடுக்கிறதுல வந்து வேஸ்ட் ஆகாது. இதில் நிறைய மாடல் இருக்குது, உங்ககிட்ட என்ன மாடல் இருக்கோ அதை வச்சு யூஸ் பண்ணுங்கள். நான் இப்போ காட்டுறேன்றதுக்காக இந்த மாடல் தான் வேணும்னு நீங்கள் வந்து யோசிக்காதீங்க. நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சே எல்லாமே பண்ணலாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு. இங்கே பாருங்கள், அதோட கொட்டை எப்படி இருக்குது பாருங்கள், வெறும் கொட்டை மட்டுமே வரும். இங்கே பாருங்கள், நான் இது மாதிரி சீவி எடுத்து இன்றைக்கி வந்து நான் வந்து 1.5 கிலோ மாங்காயில் செய்கிறேங்க, 6 மாங்காயில். நீங்கள் எவ்வளோ வேணுமோ இங்கே பாருங்கள், அது சீவிட்டு அதுக்கு வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. தண்ணி ஊற்றிட்டு உப்பு, வெறும் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஸ்வீட் தானே பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் சைனீஸ் ஐட்டம் இந்த ஐட்டத்தில் நம்மளோ செஞ்சுட்டு நம்ம சுகர் ஆட் பண்ணுவோம். அதுக்கு பதில் வந்து இதில் நம்ம வந்து வெல்லம் தான் இன்றைக்கி ஆட் பண்ண போகிறோம். சர்க்கரை போடல, உப்பு, உப்பு கொஞ்சம் போட்டால் போதுங்க, 1/4 ஸ்பூனு, 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஸ்வீட்டுக்கு ஆப்போசிட் வந்து காரம் கம்பல்சரி நீங்கள் கொடுக்கணும். நான் வந்து வெறும் மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன், அது போட்டிருக்கேன். அச்சி மசாலா, சக்தி மசாலா நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஓகே, இல்லைனா வந்துட்டு வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகா தூளாக இருந்தால் கூட ஓகேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், குக்கரில் நான் வந்து இது 2 விசில் போட்டு எடுக்கிறேங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஸ்டெப் ஸ்டெப்பாக நான் காட்டணுன்றதுக்காக தான் எவ்வளோ பொறுமையாக காட்டுறேன் நான். ஏன்னா நான் வந்துட்டு எல்லா மாங்காவும் துருகுனது எல்லாம் உங்களுக்கு காட்டலை, ஏன்னா அதெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கும். அதனால தான் இந்த குக்கரில் 2 விசில் மட்டும் இங்கே பாருங்கள், கீழே இருக்கிறத நான் உங்களுக்கு காட்டுற பாருங்கள். தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், 2 விசில் போட்டிருக்கேன். நான் வந்து இங்கே பாருங்கள் நல்லா கொதிக்குது பாருங்கள். அது கொதிச்சதுக்கப்புறமா குக்கரை மூடி 2 விசில் விடுங்க போதும். ஏன்னா இது கொஞ்சம் லைட்டாக அடி பிடிக்கிறதுக்கு இதுக்காக இருக்கும், அதுக்காக தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி கொதிக்கும் போது கிளறிட்டு குக்கரை மூடிடுங்க. இங்கே பாருங்கள், குக்கரை மூடி 2 விசில் எடுத்ததுக்கப்புறமா எப்படி இருக்குது பாருங்கள், பேஸ்ட் மாதிரி. நான் வந்து மேக்ஸிமம் பாத்திரம் திக்காக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, கடாய் பாத்திரம் எதுவாக இருந்தாலும். நான் இன்றைக்கி வந்து காப்பர் பாட்டம் இது கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. நான் இதில் வந்து 100 கிராம் எண்ணெய் விட்டுருக்கேன். நான் கடலெண்ணெயில் பண்ணுறேன், உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ ஆப்ஷனல், நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடுகு கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா கடுகு போடுங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டு விடுங்க. இங்கே பாருங்க, கடுகு கொஞ்சம் பொறிட்டோம், நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இங்கே பாருங்க கடுகு பொறிஞ்சிடுச்சு. கடுகு பொறிஞ்சி சத்தம் நிற்கட்டவங்க, அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு உடனே வந்து நீங்கள் இது பண்ண வேண்டாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இது பண்ணுங்கள். இது சிலிக்கான் கரண்டி, இப்போ கடையிலெல்லாம் விற்கிதுங்க. இது காஞ்ச மிளகா ஃப்ளேவருக்காகவும் போடுறது, கலரும் நல்லா இருக்குங்க, அதில் ஊறி நல்லா இருக்கும். அதுக்காக தான் அந்த புளி சாதத்துலலாம் இருக்கிற மாதிரி. வெல்லம் ஆட் பண்ணுறதுனால நான் 2 ஸ்பூன் சுக்குத்தூள் போட்டிருக்கேங்க.
நீங்கள் வேணும்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. கருவேப்பிலை காஞ்சது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, அது லைட்டாக கொஞ்சம் அடி பிடிச்ச மாதிரி இருக்குது. அதை மட்டும் விட்டுட்டு மற்றதை மட்டும் எடுத்து இதில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. இதில் இன்னும் ஸ்வீட் நம்ம வந்து ஆட் பண்ணலங்க. ஸ்வீட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கொதிக்க வைங்க. இங்கே பாருங்கள் இது தெறிக்கும். தெறிக்கிறதுக்காக வந்து மேலே வந்து மூடி போடுறேன். நான் மூடிட்டேன்னா உங்களுக்கு தெரியாதுன்றதுக்காக இதுலேயே கிளாஸு மூடி வருதுங்க. அந்த மூடி மூடி காட்டுறேன் உங்களுக்கு நல்லா. இல்லைனா மேலே தெரிச்சதுன்னா கொப்பளம்லாம் வரும். கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. இங்கே பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்குது. கிளறி விட்டுட்டு இது சிம்மில் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க, ஐயில் கூட வச்சுக்கோங்க. உங்களால் நின்று செய்ய முடியலன்னா இண்டக்ஷன் எடுத்து கீழே வச்சோ இல்லை கேஸை கீழே வச்சோ கீழே வச்சு செஞ்சுக்கோங்க. ஏன்னா டைம் வந்து உடனே இது வந்து ரெடி ஆகாதுங்க. நான் உங்களுக்கு 10 நிமிஷம் வீடியோ போட்டிருக்கேன், ஆனால் மேக்ஸிமம் ஒரு 1 ஹவராவது ஆகுங்க. ஏன்னா குவான்டிட்டி நான் நிறைய வச்சுருக்கேன், அதனால தான் குவான்டிட்டி கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இது வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேங்க. இங்கே பாருங்க சிம்மில் வச்சு வச்சு நான் வந்துட்டு அதை ஸ்டாப் பண்ணி அந்த மாதிரி கலரி கலரி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இதை வந்து எப்படி மூடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த கண்ணாடி பாத்திரத்துக்கு இந்த மூடி இருக்கிறதுனால நான் இது மாதிரி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அதனால் அதே தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. எது வேணாலும் உங்கள் வீட்டில் எது இருக்கோ, சில்வரு தட்டோ இல்லை அலுமினிய தட்டோ இல்லை வேறு ஏதாவது எதோ இருந்தாலும் ஓகே. நான் இது உங்களுக்கு உள்ளே என்ன எப்படி கொதிக்குது என்னன்னு பார்க்கறதுக்காக இந்த கிளாஸ் மூடி மூடி வச்சுருக்கேங்க. இங்கே பாருங்கள் உங்களுக்கே தெரியுது. நான் ஒரு தடவையும் வந்து அது கலர்றதுக்கு முன்னாடி வந்து அது வந்து ஸ்டாப் பட்டன் கொடுத்துட்டு நான் கலர்றேங்க. ஏன்னா இல்லைனா அது நல்லா கொதிக்கும் போது வந்து மேலெல்லாம் வந்து படும்போது ஹீட்டு அதில் கொப்பளம்லாம் வரும் சூட்டில், அதனால தாங்க. இங்கே பாருங்கள் நல்லா கொதிக்கிட்டோங்க. அது இங்கே பாருங்கள் உங்களுக்கு கிளாஸ் மூடின்றதுனால எந்த அளவுக்கு கொதிக்குதுன்றது தெரியுது வெளியில். இங்கே பாருங்கள் அதனால நான் இப்படி எடுத்து வச்சுட்டு இங்கே பாருங்கள் கலரி காட்டுறேன். இன்னும் கொஞ்சம் வந்து அது இதுவாகட்டும். உங்களுக்கு வந்து இது பேஸ்ட் மாதிரி மட்டுமே இருக்கும், ஏன்னா நம்ம சீவி போடுறதுனால எல்லாம் மொத்தமாக மிங்கிள் ஆகிடும். நீங்கள் வந்து இது மாதிரி தான் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு மாங்காய் 4ஆவோ 8ஆவோ கட் பண்ணி அதை வேக வச்சு கூட செய்யலாம். ஆனால் வேக வைக்கும்போது தோல் தனியாக வரும், இதுவாகும். இதில் தோலே எதுவுமே இல்லாத ஜாம் மாதிரி உங்களுக்கு இருக்கும், அதனால் உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கோ இல்லை நல்லா இருக்குங்க, அதனால தான். மீன் டைமில் நீங்கள் வந்துட்டு உட்காந்துட்டே ஏதாவது செய்யறதோ இல்லை வேறு ஏதாவது செய்யறதோ கூட பண்ணலாங்க. பாருங்க 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவையும் ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி கலரி விட்டுட்டே இருக்குங்க. எந்த பாத்திரமா இருந்தாலும் அடி பிடிக்காத மேக்ஸிமம் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்க அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு காட்டுற பாருங்க எந்த அளவுக்கு திக்காக ஆகியிருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா வெள்ளம் போட்டாக்கா இன்னும் உங்களுக்கு வந்து தண்ணி வரும், அதனால தாங்க. இங்கே பாருங்கள் இப்போ வந்து வெல்லம் போடலாம். வெல்லத்தை நல்லா இடித்து வச்சுக்கோங்க. இது பாகு வெல்லங்க. இங்கே பாருங்கள் 1.5 கிலோ எடுத்து வச்சுருக்கிறதுனால 1 கிலோ போட்டிருக்கேன். ஏன்னா அது வந்து வேக வச்சு இது பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்கிறதுனால. இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் வெல்லம் போட்டு நல்லா திக்காக ஆகியிருக்கு. இங்கே பாருங்கள் ஜாம் மாதிரி. பசங்க எல்லாம் ஜாம் வந்து எல்லாம் சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தோன்னா இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பாத்திரத்தில் அந்த பாத்திரம் கழுவி கொஞ்சம் வெயிலில் காய வச்சுட்டு அதில் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஸ்டோரேஜ் நல்லா இருக்கும் உங்களுக்கு.
பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் அது உள்ள இருந்து எடுத்து நீங்க சூடு பண்ணிக்கிறதோ இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளில எடுத்து வச்சுக்கிறதோ பண்ணிக்கோங்க. எல்லாம் வந்து வெளில எடுத்து வைக்க வேணாம். இங்க பாருங்க எப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் இது சில்லுன்னு ஆறுனதுக்கு அப்புறமா அப்புறம் வேற பாத்திரத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு. இங்க பாருங்க இப்ப மாங்காய் பச்சடி நம்மளுக்கு ஈஸியா ரெடி ஆயிடுச்சு. இது ஜாம் மாதிரி யூஸ் பண்ணலாம். எப்படி வேணாலும் நீங்க சாப்பிட்டுக்கலாம். ரெடி.